ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணியானது தங்களை ஒரு நடப்பு சாம்பியன் என்பதை நேற்றைக்கு தினம் மீண்டும் நிரூபித்துள்ளனர். ராஜஸ்தான் அணியை எதிர்த்து அவர்களது சொந்த ஊரான ஜெய்ப்பூரில் ஹர்திக் படை எதிர்கொண்டது. இதில் டாஸை வென்ற ராஜஸ்தான் அணியானது முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய ஜாஸ் பட்லர் 8 ரன்களில் பெவலியை நோக்கி திரும்பினார். ஜெய்ஸ்வால் 14 ரன்களில் ரன் அவுட் ஆனார். அதிரடியாக விளையாடிய ஜஞ்சு சாம்சன் 30 ரன்கள் எடுத்து அவரும் முக்கிய கட்டத்தில் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி வீரர்கள் வந்த வேகத்திலேயே பெவலியை நோக்கி அணிவகுப்பு நடத்தினார்கள். படிக்கல் 12 ரன்களிலும், அஸ்வின் 2 ரன்களிலும், ரியான் பிராங் 4 ரன்களிலும், சிம்ரன் ஹெட்மையர் 7 ரன்களிலும், த்ருவ் ஜிரோல் 9 ரன்களிலும் தங்களது விக்கெட்டை பறிகொடுத்தனர். இதனால் ராஜஸ்தான் அணியானது 17.5 ஓவர்களுக்கெல்லாம் 118 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதேபோல குஜராத் பந்து வீச்சில் ரஷித்கான் 3 விக்கெட்டுகளையும், நூர் அகமது 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்கள். இதனையடுத்து 119 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி களமிறங்கியது. தொடக்க வீரராக களமிறங்கிய விருத்திமன் சாகா 34 பந்தில் 41 ரன்களையும் சேர்த்தார். இதில் 5 பவுண்டரிகளும் அடங்கும். மற்றொரு தொடக்க வீரர் சப்மன் கீழ் 36 ரன்கள் எடுக்க கேப்டன் ஹர்திக் பாண்டியா தன் மீதான விமர்சனத்திற்கு பேட்டிங்கில் 11 அடித்தார். 15 பந்துகளில் 39 ரன்களையும் சேர்த்தார். இதில் 3 சிக்சர்களும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். இறுதியில் குஜராத் அணியானது 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. அதேபோல் குஜராத் அணி பிளே ஆஃப் செல்வதை தற்போது யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே 12 புள்ளிகளுடன் நல்ல ஃபார்மில் இருந்தனர். தற்போது 14 புள்ளிகளுடனும் உள்ளது. அதனால் கீழே உள்ள 3 இடத்திற்குத்தான் போட்டிகள் உள்ளது. இந்த இடத்தில் ராஜஸ்தானி வெற்றி இருந்தால் 12 புள்ளிகளுடன் முதல் இடத்திற்கு வந்து இருக்கும். சிஎஸ்கே அணியானது 4வது இடத்திற்கும் தள்ளப்பட்டு இருக்கும். அப்படி எதுவும் நடக்காமல் பார்த்து கொண்டது குஜராத் அணியின் இந்த வெற்றிதான். அதே போல ராஜஸ்தான் அணியானது ரன் ரேட்டில் +800 புள்ளிகளை பெற்று இருந்தது. ஒருவேளை லீக் சுற்றுகள் முடித்த பிறகு ராஜஸ்தான் மற்றும் சிஎஸ்கே அணிகள் ஒரே புள்ளிகளுடன் இருக்கும் பொழுது ரன் ரேட்டை பார்த்தால் ராஜஸ்தான் அணி எங்கேயோ சென்று இருக்கும். இதனால் ராஜஸ்தான் உள்ளே சென்று இருக்கும். நேற்று ராஜஸ்தான் அடைந்த படுதோல்வியால் 350 புள்ளிகள் இறங்கி 448 புள்ளிகளுடன் உள்ளது. அடுத்து ஒரு சில போட்டியில் தோற்றால் கூட ராஜஸ்தான் அணியானது கீழே சென்றுவிடும். இந்த ரன் ரேட் குறைந்தால்தான் லீக் போட்டிகள் முடிந்து பிளே ஆஃபின் போது ராஜஸ்தான் மற்றும் சிஎஸ்கே அணிக்கு ரன் ரேட் பிரச்சனை வந்தால் அதற்கு ராஜஸ்தான் அணியின் இந்த படுதோல்வியானது அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணிக்கு கை கொடுக்கும்.